அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்னாலே ட்ரெஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ், கோல்ட் ஜுவல்லர்ஸ், ஃபுட், கிராசரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே சீப்பா ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா நம்ம பாடியில இருக்கிற தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே ஹோல்சேல் ரேட்ல சீப்பா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில நமக்கு கிடைக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. பாடி தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணனால இருந்து இப்ப வரையும் எங்க ஃபேமிலியோட கிராசரி ஐட்டம்ஸும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நாங்க எப்பவுமே அங்கதாங்க வாங்குவோம். நிறைய பேரு சரவணா ஸ்டோர்ஸ்க்கு சாப்பிட வருவாங்க, துணி வாங்க வருவாங்க, ஜுவல்ஸ் வாங்க வருவாங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி வாங்க வருவாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது இங்க வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இவ்வளவு சீப்பா இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோல நம்ம தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் என்ன ரேட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பிரைஸ் டேகோட டீடைல பாப்போம். வாங்க வீடியோ உள்ள போலாம். மார்னிங் 10:00 நாங்க சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டோங்க. பட் அந்த டைம்ல இவ்வளவு கூட்டம் இருந்துச்சுங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன்ல. இது பாத்தீங்கன்னா காபுள் மாதுளை, இதோட ரேட்னா 180 தான். கிவியோட ஸ்டார்டிங் ரேட் 29 ஒரு பீஸ் வந்து. ஸ்ட்ராபெரியோட ரேட் பாத்தீங்கன்னா 150. இது ஜூஸ் கிரேப்ஸ், இதோட ரேட் வந்து 78 பெர் கேஜி. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான பேபி ஆரஞ்ச், இதோட ரேட் பெர் கேஜி 250. இது ரொம்பவே குட்டியா அழகா ஷைனிங்கா இருந்துச்சுங்க. அத்திப்பழம் ஒரு பாக்ஸே 39 ருபீஸ் தான். ஆஸ்திரேலியா ஆரஞ்ச் ஒரு 1 kg 150 ருபீஸ். ராயல் ஆப்பிள் 75 ருபீஸ். சப்போட்டா பார்த்தீங்கன்னா 78 ருபீஸ் பெர் கேஜி. எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் அதோட ஒரு கிலோட ரேட்டு தான் அங்கே போட்டிருப்பாங்க. கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 39 ரூபா. கமலா ஆரஞ்ச் ஒரு கிலோ 85 ருபீஸ். பட்டர் ஃப்ரூட் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். கிரீன் பேரி பார்த்தீங்கன்னா 280 ரூபாய். இந்தியன் ஆப்பிள் ஒரு கிலோ 115. இந்தியன் ஆப்பிள் மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருந்துச்சு. டிராகன் ஃப்ரூட் ஒரு கிலோ 189. சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா 65. சீத்தாப்பழம்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அமெரிக்கன் ஆப்பிள் 1 kg வந்து 98. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அமெரிக்கன் ஆப்பிள். பன்னீர் கிரேப்ஸ் 1 kg 65. இதில் 1 kg வெயிட் போட்டு அவங்க எடுத்து வச்சிருவாங்க. வரி கிர்னி, ஸ்வீட் கிர்னி அப்படின்னு சொல்லுவாங்க இதை, இது வந்து பெர் கேஜி 23 ருபீஸுங்க. இது நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. ரம்போட்டான் லிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 260 ரூபா. சாத்துக்குடி ஒரு கிலோ 39 ரூபா. வெளியிலாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 100 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. நேந்திர பழம் ஒரு கிலோ 78. வாழைப்பழத்தை பொறுத்த வரையும் இங்க எல்லாமே ரேட் கம்மிங்க. ரஸ்தாலி 65 தான் ஒரு கேஜி. இங்க பிளஸ் என்னன்னா நமக்கு என்ன பழம் வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஒரு பழமா கூட எடுத்துக்கலாம். பச்சை வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் இதெல்லாம் ரேட் கம்மி தான். மட்டி பழம் பாத்தீங்கன்னா 89 ரூபாய் தான் கிலோவே. புவன் பழம் கிலோ 48. அண்ணாச்சி பழம்லாம் பெருசு பெருசா நல்லா இருந்துச்சு, ஒரு கிலோவே 89 ரூபாய் தாங்க. புதினா ஒரு கட்டு 8 ரூபாய், மல்லி ஒரு கட்டு 14 ரூபாய் 50 பைசா. இப்போ வேர்க்கடலை 65 ஒரு கிலோ. இங்கே பார்த்தீங்கன்னா மித்தடலாம் அள்ளி போடுவாங்க வேர்க்கடலை, பட் இங்கே நம்ம ஒரு ஒரு வேர்க்கடலையாக கூட பிறக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைமாக சரவணா ஸ்டோர்ஸில் தேங்காய் பூ வைக்கிறத பார்த்தேங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு ஒரு பூ வாங்கிக்கிட்டேன். ஒரு பூவோட விலை வந்து 40 ரூபாய். ஆக்சுவலாக இது தென்னங்கண்டு, அதை வெட்டி பார்த்தோன்னா உள்ள தேங்காய் பூ இருக்கும். மரவள்ளி கிழங்கு ஒரு கிலோவே 55 ரூபாய் தான். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான கிழங்குங்க. சேப்பங்கிழங்கு 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 ரூபாய். முட்டைக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வரையா இருக்கு. இது ஒரு கிலோ 16 ரூபாய் தான். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்கு, இல்லைன்னா கட் பண்ணி கூட போட்டிருப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கு 32 ரூபாய். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸுங்க. இவ்வளோ பெரிய சைஸு ஒரு தேங்காய் 20 ரூபாய் தான். வாழைப்பூ ஒரு பூ வந்து 18 ரூபாய். பூசணிக்காய் ஒரு கீத்து வந்து 9 ரூபாய் 50 பைசா. பரங்கிக்காய் வந்து 15 ரூபாய். இதில் கீழே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இது காலியாக காலியாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுட்டே இருப்பாங்க. வாழைத்தண்டு, வாழைக்காய் இது எல்லாமே ரீசனபிள் ரேட்டாக தாங்க இருந்துச்சு. சாம்பார் வெங்காயம்லாம் நமக்கு தேவைப்பட்டால் ஒன்று ஒன்றா பிறக்கிக்கலாம். அந்த டைம்லேயே சாம்பார் வெங்காயம் எல்லாமே நாங்கள் போகும்போது தீந்துருச்சு. இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே கிலோ கணக்கில் போட்டிருப்பாங்க. நமக்கு 100 கிராம்லேருந்து எவ்வளோ வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் கார்ன் எப்போவுமே இங்கே சீப்பாக தாங்க இருக்கும். அதுலேயும் நம்ம தோல்லாம் உரிச்சிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கீரை பார்த்தீங்கன்னா எந்த கீரை எடுத்தாலும் ஒரு கட்டு 14 ரூபாய். எல்லா கீரையுமே இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. ஒரு கட்டு ஆனால் 14 ரூபாய் மட்டும்தான். பெரிய வெங்காயம்,
நம்ம சின்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், பெரிய சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், மீடியமும் எடுத்துக்கலாம். எது எடுத்தாலும் ஒரு கிலோ 24 ரூபீஸ் தாங்க. முருங்கைக்காய் ஒரு கிலோ 130 ரூபாய். நமக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு பீஸ் 19 ரூபீஸ் தான். இது எதுனாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஊட்டி பீன்ஸ் கிலோ 58 ரூபாய். இதில் ஒரு ஒரு பீன்ஸாக கூட நமக்கு பிடிச்ச பீன்ஸாக பார்த்து பிஞ்சு காயாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வெள்ளரிக்காய்லாம் ஒரு கிலோவே 25 ரூபாய் தான். நம்ம வெளியிலலாம் 3 காய் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். குடமிளகா 39 ரூபாய் ஒரு கிலோ. இங்கே நம்ம ஒன்று வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். மாங்காய் இப்போ சீசனே கிடையாது, பட் மாங்காய் கூட அங்கே அவைலபிளாக இருந்துச்சு, 85 ரூபாய் தான். ஊறுகாய் போடுற மாங்காய் இது. பட்டை வரக்காய் கிலோ 55 ரூபாய். இதுவும் கூட ஒன்று ஒன்றா கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் முள்ளங்கி 26 ரூபாய், செடியோடவே இருந்துச்சு. இது எங்கள் ஊரில் வந்து சீனி அவரக்கான்னு சொல்லுவோம், சென்னையில் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. கேரட் 115 ரூபாய். நீங்கள் ரெண்டே ரெண்டு கேரட் எடுத்து அந்த ரெண்டு கேரட் மட்டும் நீங்கள் பில் போடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. கோவக்காயெல்லாம் 19 ரூபாய் தான். நெல்லிக்காய் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ரேட் அதிகம் இந்த சீசனில், பட் இங்கே ஒரு கிலோ 52 ரூபாய் தான். பீட்ரூட்லாம் 39 ரூபாய் கிலோ. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம மக்கள் தான் பிச்சு பிச்சு போட்டுருவாங்க வெயிட் அதிகமாயிரும்னு. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 50 பைசா தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, காலியாக காலியாக கொட்டிகிட்டே இருந்தாங்க. நாட்டு பூண்டு வந்து 52 ரூபாய் கிலோ. இதில் நம்ம எது பெரிய பல்லு பூண்டு இருக்குதுன்னு சொல்லி நம்மளே செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்குள்ளே என்னால் போகவே முடியலை, ஃபுல் டைம் க்ரௌடாக தாங்க இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், எல்லா கத்திரிக்காயுமே ஓரளவு சீப்பாக தான் இருந்துச்சு. பாவக்காய் பார்த்திங்கன்னா 52 ரூபாய். ஆர்கன் வெள்ளரி பார்த்திங்கன்னா 65 ரூபீஸு. மிளகா பஜ்ஜி போடுற மிளகா பார்த்திங்கன்னா 23 ரூபாய். பீர்க்கங்காய் வந்து கிலோவே 44 ரூபாய் தான். எல்லாமே பிஞ்சு காயாக தான் இருந்துச்சு. சுரக்காய் வந்து ஒரு கிலோ 39 ரூபாய். ப்ரக்கோலி ஒரு கிலோ 180 ரூபாய். எங்கேயுமே இந்த ரேட்டில் கிடைக்காது. புடலங்காய்லாம் 13 ரூபாய் தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்க வாங்கிட்டு போங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.